ரயில் நிலையத்துல அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ ரூபாய் 10 கோடியே 81 லட்சம் ரூபாய் செலவுல வளர்ச்சி பணிகள் வரப்போகுது. அம்ருத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ ரூபாய் 10 கோடியே 81 லட்சம் ரூபாய் செலவுல நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ரயில் நிலையத்துல வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படுது. இந்த வளர்ச்சி பணிகள் பாத்தீங்கன்னா 2 கட்டமா செயல்படுத்தப்பட இருக்கு. முதல் கட்டமா ரூபாய் 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவுல 305 சதுர மீட்டர் 4 சக்கர வாகனங்களுக்கும் 376 சதுர மீட்டர் 2 சக்கர வாகனங்களுக்குமான வாகன காப்பக பகுதி மேம்பாடு, அணுகு சாலை மேம்பாடு ஆகிய பணிகள் நடக்க போகுது. மேலும் முதல்கட்டமா பாத்தீங்கன்னா நுழைவு வாயில்ல அலங்கார வளைவு மற்றும் வெளிவளாக பகுதியில பசுமை புல்வெளி அமைக்கும் பணிகளும் நடக்க இருக்கு. இதுக்கான தொடக்க விழா வர திங்கட்கிழமை 26ஆம் தேதி அன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலா தொடங்கி வைக்க இருக்காரு. இதுக்கான ஏற்பாடுகள் அம்பாசமுத்திரம் ரயில் நிலையத்துல நடைபெற்று வருது. இத பத்தி அம்பாசமுத்திரம் ரயில்வே நிலைய அதிகாரி கணேசன் தெரிவிச்சிருக்காரு. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட்வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. மேகமலை பகுதியில அரிய வகை உயிரினம் ஒண்ணு தென்பட்டு இருக்கிறதா சொல்லி அது சம்பந்தமான வீடியோவை ஐஏஎஸ் அதிகாரி சுப்ரியா சாஹூ அவர்கள் பகிர்ந்திருக்காங்க. நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வாழக்கூடிய இந்த அரிய வகை உயிரினம் ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா இப்போ தென்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க பதிவிட்டிருக்காங்க. வாங்க இதை பற்றி விரிவா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு குட்டியான அரிய வகை உயிரினம் உடல் முழுக்க சாக்லேட் நிறத்துல, முடிகள் மற்றும் தொண்டை பகுதியில மஞ்சள் நிறம், இப்படி பார்க்கவே அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்கக்கூடிய இந்த உயிரினத்துடைய பெயர் நீலகிரி மார்டன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரிய வகை உயிரினம் நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை பூர்வீகமாக கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது அரிய வகை பழங்களை தான் வந்து சாப்பிட்டுட்டு வருமா. கிட்டத்தட்ட இது 3 கிலோ எடை வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. இது தொடர்பான வீடியோவை தான் தமிழ்நாடு வனத்துறை செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரி சுப்ரியா சாஹூ அவர்கள் பகிர்ந்திருக்காங்க. இதை பகிர்ந்து அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இந்த உயிரினம் இப்ப சமீப காலத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத சூழல் இருந்திருக்கு. நீலகிரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா இப்போ தேனி மாவட்டம் மேகமலை பகுதியில் தென்பட்டிருக்கு. வனத்துறை அதிகாரி ஒருத்தர் இந்த வீடியோவை எடுத்திருந்ததா அவங்க குறிப்பிட்டிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம IUCN-னுடைய ரெட் லிஸ்ட்ல இந்த உயிரினம் இருக்கு. அதாவது அழிந்து வரக்கூடிய அரிய வகை உயிரினமா இது இப்போ கருதப்பட்டு வருது. இந்த மாதிரி அழிந்து வரக்கூடிய அரிய வகை உயிரினங்களை பாதுகாக்கும் முயற்சியா தமிழ்நாடு என்டேஞ்சர் ஸ்பெஷல் கன்சர்வேஷன் ஃபண்ட் மூலமா இது எல்லாமே பாதுகாக்கப்பட போறதா சுப்ரியா சாஹூ அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.